Okay, let's start. Irpa, irpa, irpa. House called to order. In the motto. Okay. இது பெரிய ஃபோல் நீங்க ஒவ்வொரு தடவை என்ன கூப்பிடுங்க நான் பண்றேன் இட்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்டிங் சரி இன்னைக்கு நான் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மூணு இடங்களை பத்தி பேசுறதுக்கு தயாராயிருக்கேன் ஒண்ணு வந்து துக்காச்சி இந்த ஊர் வந்து கும்பகோணத்துல இருந்து பூந்தோட்டம் எரவாஞ்சேரி அப்படின்ற ஊர் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அது இன்னைக்கு இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விக்ரம சோழன் காலத்து கோவில் அது அந்த காலத்துல அந்த பேர் வந்து விக்ரம சோழீஸ்வரம்னு அந்த ஊருக்கு பேர் வந்து அப்ப இந்த ஊர் வந்து துர்கை ஆட்சின்ற ஒரு பேர்ல இருந்திருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அது இன்னைக்கு வந்து துக்காசி அப்படின்ற அளவுக்கு கூப்பிடுறோம் நம்ம இன்னைக்கு நிறைய கோவில்கள் வந்து கால ஓட்டத்துல வந்து மாறி வந்திருக்கு விஜயநகர நாயக்கர் காலத்திலையும் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு அது மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விஜயநகர் காலங்களில் சில சிறிய பணிகள் செஞ்சிருந்தாலும் பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாம எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எதுவும் இல்லாம பரவலா வந்து அதோடைய தொன்மையோட காட்சி அளிச்சது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2013ல் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல போய் நான் நேர்ல பார்த்தேன் கோவில அந்த கோவில் போறதுக்கு எனக்கு ஒரு நூல் வந்து உதவியா இருந்தது அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய சிற்பம் வந்து ஒண்ணு சரபருடைய சிற்பம் ஒண்ணு இருக்கு அந்த சிற்பம் வந்து ரொம்ப இயற்கை இருக்கிறதுலயே சரபர் சிற்பத்துல ரொம்ப முன்னாடி வந்தது அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்தது அந்த குறிப்பை நோக்கி தான் நான் அந்த கோவில அன்னைக்கு நான் பார்க்க போனேன் ஆனா அன்னைக்கு அந்த கோவில்ன்றது அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் சிதிலமடைஞ்ச தோற்றம்லாம் இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படிதான் முதல்ல போய் பாக்குறப்ப இருந்தது அந்த கோவில் போய் அந்த கோவில உள்ள சுத்தி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா சில விஷயம் அமைஞ்சது அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு எனக்கு எதிரில் ஒரு ஓவியம் ஒன்று வந்து தென்பட்டது அது பார்த்ததும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று கிடைச்சது அது வந்து சோழர் காலத்து ஓவியம் அப்படின்றத நான் அடையாளம் கண்டேன் அந்த நேரம் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடியில் பார்த்ததுக்கு அப்புறம் நகரவே இல்லை நான் பார்க்கறது வந்து ஒரு சோலா பெயிண்டிங்கோடைய ஒரு அதுவும் அது வந்து ஒரு சிவனுடைய முகம் அது ஒன்னே ஒன்னதான் பார்த்தேன் அந்த ஒன்றும் அது வந்து சிவனுடைய முகம்தான் அது நின்ன இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன் நம்ப முடியாத ஒரு இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டக போய் பார்க்கும்போது தான் கூடுதலாக புரிஞ்சுக்க முடிஞ்சது சில விஷயங்களை நெற்றிக்கண்ணோடைய அடையாளம் ஒன்று இருந்தது ஒரு காதில் வந்து மகர குண்டலமும் அப்படி ஒரு அந்த சிவப்பு நிறமும் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய சோலா பெயிண்டிங்கான நிறைய இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த திருச்சுற்று மாளிகையை வந்து சுற்றி பார்க்கும்போது அந்த விதானத்தில் இன்னும் மற்ற சில பெயிண்டிங் பேச்சஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த கோவில் வந்து பிற்கால சோழர்கால ஓவியங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கு ரொம்ப அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலோடைய மரபு தொடர்ச்சி வந்து அதுக்கு பின்னாடியும் ஒரு 150 வருஷத்துக்கு 12th century வரைக்கும் நீடிச்சு இருந்தாங்க இருக்கு அப்படின்றத உணர முடிஞ்சது
அப்புறம் அந்த கோவில் மாதிரி இன்னும் நிறைய கோவில்கள்ல எல்லா கோவில்கள்லயும் இருந்திருக்கணும் அந்த ஓவியம் மரபு. அதுக்கப்புறம் வந்துதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு போய் அதுக்கப்புறம் விஜயநகர நாயக்கருக்கு அந்த ஓவியங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான அந்த கோவிலோட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள், ஒரு புறம் கற்சிற்பங்கள்லயும் அந்த கோவில் வந்து ரொம்ப முதன்மையானது. கட்டிடக்கலை கூறுகள்லயும் அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முன்னோடியான இடத்த வந்து வச்சிருக்கு. ஏன்னா அந்த கோவில் வந்து பின்னாடி வரக்கூடிய தாராசுரம் கோவிலுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு கோவிலா இருந்திருக்கும்ன்றதுல ஒரு நல்ல ஒரு இது யோசிக்க முடியும். அந்த கோவிலுடைய நம்ம உள்புறங்கள் போய் பார்க்கும்போது அது நமக்கு கண்கூடாக விளங்கும். எப்படின்னா முதல் ராஜகோபுரம், இரண்டாவது ராஜகோபுரம், அதை தாண்டி போகும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த முக மண்டபம், இடது புறமா தெற்கு புறமா திரும்பும் போது இருக்கக்கூடிய அந்த ரத மண்டப கட்டமைப்பு, இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து முன்னாடி வந்துருச்சு. இந்த அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மற்ற கோவில சுத்தி வரக்கூடிய பிரகார அமைப்பு, திருச்சுற்று மாளிகை, இதெல்லாம் பார்க்கும். அது மாதிரி அம்மன் சன்னதி, தாராசுரத்து கோவிலோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு கோவில் இந்த கோவில். குறிப்பா அம்மன் சன்னதியை சொல்லணும்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா அந்த அம்மன் வந்து விமானமே வந்து நான்கு முகங்களோட பெரிய மகாநாசிகளோட உள்ள ஒரு பிளஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு உள்ள ஒரு கோவில்கள் வந்து இது ஒண்ணு, தாராசுரம் அம்மன் கோவில் ஒண்ணு, அதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்கிறதா சொல்றாங்க. நான் அந்த கோவிலை பார்த்தது ஆக நம்ம கண்கூடா பாக்குறதுக்கு இந்த ரெண்டு கோவிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். அது மாதிரி ஏன்னா படங்கள் போகும்போது நான் ஓடிட போறேன்னு சொல்லிட்டு படம் போகும்போது ஈஸியா புரிஞ்சுக்கல என்ன சொல்றீங்க அப்படிங்கறது வந்து. ஆமா புரியுது. இதுதான் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். மூணு விதங்களா நம்ம பிரிச்சுக்க முடியும். ஒன்னு அழகிய கல்கட்டுமானம், அதோட சேர்ந்து கருங்கல்ல இருக்கக்கூடிய நல்ல கிளாசிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு, நல்ல கட்டிடக்கலை கூறு இருக்கு அந்த கோவில்ல. அதை தாண்டி வந்து செழுமையான அந்த ஓவிய கலை மரபோட தொடர்ச்சியும் அங்க பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் தாண்டி இன்னொரு உச்சமான இடம் ஒண்ணு இருக்குன்னா அதுதான் செங்கல் கட்டடக்கலை மரபு. அந்த கோவிலோடைய இன்னொரு உச்சம் வந்து அந்த கோவில். ஏன்னா இது மாதிரியான உச்சத்துல நிறைய கோவில்கள் இருந்திருக்குன்றதுக்கு சோழ காலத்துல அந்த காலத்துல இருந்தது நிறைய கிடைச்சிருந்திருக்கும். இப்ப காலப்போக்கில் நடந்த நிறைய திருப்பணிகள்னாலையும் இடிபாடுகள்னாலையும் எல்லாத்துலேயுமே அந்த செங்கல் கட்டடக்கலை மரபுன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது நமக்கு. அந்ததுக்கு வந்து இந்த மாதிரி கோவில்கள் வந்து ரொம்ப முக்கியமான கூர்ந்து கவனிக்க வேண்டிய கோவில்கள், தொல்லியல் ரீதியாகவும் நிறைய பாதுகாக்கப்பட வேண்டிய கோவில்கள். இப்ப கல் கட்டுமானத்துல நிறைய கோவில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காது இயற்கையா அதோட தன்மையில. ஆனா செங்கல் கட்டுமான கோவில்கள் வந்து காலத்தால அது வந்து சிதைவுக்கு உள்ளாகவும் பராமரிப்பு இல்லைன்னா அது வந்து சிக்கலுக்குள்ளாக போகக்கூடிய தன்மை உடையது. இப்ப அந்த வந்து நாம வந்து அதை ஒரு சீரிய கலைமரபா புரிஞ்சுக்கிட்டு அதோடைய நுணுக்கங்களையும் அதோடைய தொழில்நுட்பங்களையும் வெளிப்படுத்துற மாதிரி சில ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்ஸை வந்து நம்ம அலாட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். எல்லா இன்னும் சொல்ல போனா நிறைய இருந்த கோவில்கள்ல இருந்த ப்ரொடெக்டட் மானமெண்ட்ல இருந்த செங்கல் கட்டுமானங்களையே சிமெண்ட் வச்சு மேல பூச்சிட்டு வந்துட்டோம். அது இன்னொரு வேதனை. இன்னொரு இப்ப நீங்க பாக்குறது முதல் ராஜகோபுரம். இந்த முதல் ராஜகோபுரமே ரொம்ப ஒரு அழகான ஒரு தோற்றம், நல்ல உயரமான ஒரு வாசல். அதுக்கு மேல வந்து மூன்று நிலைகள் இருக்கு. இந்த மூன்று நிலைகளுக்கு மேலதான் இந்த பண்டிகைன்ற அமைப்போட மேல வந்து கலசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த முதல் இதுவே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோற்றம். அது வந்து ஒரு நான்கு உருளை தூண்களோட, அந்த உருளை தூண்கள் வந்து அவ்வளவு அழகான தூண்கள், கிட்டத்தட்ட உடன் கார்விங் மாதிரி இருக்கும் அந்த தூண் வந்து. இதுல எது வரைக்கும் கல், எதுக்கு மேல
செங்கல் இது வரைக்கும் கருங்கல். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த பாத்து வந்து கபோதம்ன்ற பேருடையது. இது வந்து கபோதம், இது முதல் கபோதம், இது ரெண்டாவது கபோதம். முதல் கபோதம் இது வரைக்கும் கருங்கல் கட்டுமானம், இந்த பாத்திரம் கருங்கல் கட்டுமானம். தூண்களும் இந்த மண்டபம், இந்த மண்டபத்தோடைய கூரையும் வந்து கருங்கல் கட்டுமானம். இதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரிபிள் டயர் லேயர், அது வந்து முழுக்க முழுக்க செங்கல் கட்டுமானம். செங்கல் கட்டுமானம்னாலும் பின்னாடி வந்து எப்படி கருங்கல் கட்டுமானங்கள் இருந்ததுன்றதுக்கு இந்த செங்கல் கட்டுமானங்களே தான் உதாரணம். அந்த என்னென்ன இலக்கணங்களோட அதை வந்து செஞ்சிருந்தாங்களோ அது கருங்கல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கும், அது அப்படியே வந்து செங்கல் கட்டுமானங்கள்லயும் அந்த இது உண்டு. சேம் ப்ரப்போர்ஷன்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ், அந்த பியூட்டி, அந்த டிசைன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் அதுல. கோபுரமும் சோலா பீரியட் தான், சோலா பீரியட் தான். அந்த செங்கல் கட்டுமானமும் சோலா பீரியட். நல்லா அழுத்தி என்னங்க இதுலயுமே அப்படின் இல்ல. இப்போ இப்போ இந்த கோவில் வந்து 2013 இந்த சோலா பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுனேன். இந்த கோவிலை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன். அதுலேருந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து HRNC வந்து ஒரு வேலை ஆரம்பித்தாங்க, திருப்பணி பண்ணுறதா ஆரம்பித்தாங்க. அது வந்து அப்போது வந்து தொல்லியல் துறையோடைய நேரடி கவனிப்புல எல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. தொல்லியல் துறைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அந்த சமயத்தில் ஒரு கோவிலில் திருப்பணி பண்ணும்போது லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் கையில் வந்து சப் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வாங்கிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. இவங்க பணம் கொடுத்ததோ தான் உறுதி, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மூலவர் விமானத்தையே வந்து மேலே இருந்த ஸ்டொக்கோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெம்பிள் மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேட இந்த விஷயம் ஒன்று தான். இப்போதைக்கு கருங்கல் கட்டுமானங்கள் மட்டும்தான் வந்து தப்பிச்சுதுன்னு நினைக்கலாம். இப்போ அதுக்கும் பல விதமான ஆபத்துகள் இருக்குது. வாட்டர் பிளாஸ்டிங், சாண்ட் பிளாஸ்டிங்னு சொல்லி அதையும் கெடுத்து குட்டிச்சோராக்குறது, அதுக்கு மேலே வார்னிஷ் அடிக்கிறது, எல்லாமே வந்து ஒரு வெரி கமர்ஷியல் கான்ட்ராக்ட் பேஸில் போகிறதுனால வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அது. இதில் HRNC செஞ்சால் நல்லா இருக்குமா, ASI செஞ்சால் நல்லா இருக்குமா, ஸ்டேட் ஆர்கியாலஜி செஞ்சால் நல்லா இருக்குமான்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது. போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்தேஸ்வரர் டெம்பிளில் ASI இதான் மேலே இருக்கக்கூடிய ஸ்டொக்கோவை வந்து ஃபுல்லாக பூசி மறைக்கிறாங்க. அப்போ வந்து அது இன்னொரு 100 வருஷம் அதில் நம்ம எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரே நேரத்தில் ASI வந்து அங்கே பல்லவா டெம்பிள்ஸ் மேலே இருந்த ஸ்டொக்கோவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் பல்லவா பெயிண்டிங்ஸையும் பல்லவா ஸ்கல்ச்சர்ஸையும் நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, காமிச்சாங்க. அதனால தான் பல்லவா பியூட்டி அப்படின்னு நம்ம போய் இன்னைக்கு பார்க்கக்கூடியதெல்லாம். அதுக்கும் உதாரணம் ASI-யோடைய விண்டேஜ் ஃபோட்டோகிராஃப் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். இன்னைக்கு பார்க்குற ஸ்கல்ச்சரெலாம் அன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோகிராஃபில் இருக்காது. அதுக்கு மேலே ஓவர் லேயர் ஸ்டொக்கோ இருக்கும். அந்த ஸ்டொக்கோ ஒர்க் நல்லா இல்லை, அது வெரி லேட்டர், அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால பல்லவா பியூட்டியை நம்ம பார்க்குறோம். ASI வந்து சோலா பெயிண்டிங்ஸ்லையும் இதெல்லாம் நடந்தது. சோலா பெயிண்டிங்ஸை ரெக்கவர் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய லேட்டர் விஜயநகரா எடுத்துட்டோம். இப்போ அந்த ராஜகோபுரத்தோடைய தோற்றம், இந்த ராஜகோபுரம் வந்து இது வந்து அந்த மரங்கள் எல்லாம் அவங்க வெட்டி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ எடுத்த போட்டோகிராஃப் இதுதான். அந்த
மேல இருக்கக்கூடிய அதோடைய மூன்று நிலை மூன்று வாசல் உள்ள இது நந்தி இருக்கு. இந்த கொடியிலையும் நந்தி இருக்கும். இங்க வந்து பண்டியல்ன்றதுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இதுக்கு மேலதான் வந்து அந்த கலசங்கள்ல இருக்கக்கூடியதும் இங்க மகாநாசி இருந்ததுக்கான இதுவும் இது வந்து கார்னர்ல வர்றதுனால அது வந்து கர்ணக்கூடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இத வந்து சாலைன்ற ஒரு விமான அமைப்பாகவும் சொல்றது வந்து இப்போ வந்து கர்ணக்கூடு சாலை இந்த சதுர வடிவத்துல இருக்கக்கூடிய விமானம்ன்ற அந்த அமைப்பு வந்து மாறி மாறி வரும். அது மாதிரி இந்த செங்கல் எல்லாம் வந்து ஒண்ணு வந்து அறுத்து இருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்கா சில ஃபார்ம் வேணும், ரவுண்டு வேணும், ஆக்டகனல் வேணும், இல்லை வந்து டைமண்ட் ஷேப் வேணும். சில ஃபார்மை வந்து கல் வச்சு அறுக்கும் போதே அது மாதிரி கல் அறுத்து இருந்திருக்கணும். இல்லை அந்த ஃபார்ம் இல்லைன்னா சில ஃபார்மை வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க கல்லை வந்து தேய்ச்சி அதை வந்து அந்த வடிவங்கள் கொண்டு வந்திருக்கணும். இன்னும் செஞ்சுருப்பாங்க அந்த எட்ஜஸ்லாம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அந்த டீட்டெயில்ன்றது அவ்வளோ நல்லா பார்க்க முடியும். அது மாதிரி ஸ்டுக்கோ லேயர் வந்து தேவைக்கேற்ற மாதிரி தின் ஆர் திக் லேயர்ஸில் வந்து ஸ்டுக்கோவை வந்து மேலே அப்ளிகேஷன் பண்ணி அது மேலே டாப் டு பாட்டம் வந்து கலர்ஃபுல்லாக வந்து அந்த கோபுரத்தை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சீரிய மரபுன்றதையும் நம்ம உணர முடியும். இது மேல இருக்கக்கூடிய கடைசி பார்ட். இப்போ இதை நான் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பாகமா நடுக்கிறது வந்து சிமெட்ரிக்கல் ஆர்டர்ல பிரிச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து கர்ணக்கூடு இந்த இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு சாலை இருக்கு, இங்க வந்து ஒரு சிற்பம் இருக்கு, நல்ல நேர்த்தியான சிற்ப அமைப்பும் இருக்கு. இதுல வந்து செங்கல்ல பண்ணி சுதை பூசிய சிற்பம். ஆமா சார், இது வந்து செப்பரேட் மெத்தட். இந்த கட்டிடக்கலை தூண் இதெல்லாம் வந்து அதுக்கு உள்ளற சாலிடா வந்து அந்த செங்கல்ல இருக்கும். இந்த ஸ்டுக்கோல மட்டும் என்ன பண்றாங்கன்னா கல்ல செங்கல்ல வந்து பலவேறு விதமான இதுல வந்து முழு கல்ல வந்து வெட்டி அதை வந்து சக்கைன்னு சொல்லி தனித்தனி பீஸா சிப்ஸ் மாதிரி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அது கூட வந்து இப்ப ஒரு உருவத்தை மேஜரா நிறுத்தணும்னா ஒரு மூணு நாலு செங்கல்ல வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ல வந்து வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சின்ன சின்ன பீஸை வந்து அந்த ஸ்டுக்கோல எடுத்து அது மேல ஒட்டுவாங்க. இப்படி எடுத்து இப்படி ஒட்டி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மை வந்து திரும்ப வந்து கரணையால வச்சு பில்டு பண்ணுவாங்க. இந்த ரஃப் பில்டு ஒர்க் பண்ணிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல வந்து ஸ்டுக்கோவுடைய அடுத்த ஒரு லேயரை வந்து எடுத்து ஃபைன் லேயரை வந்து மேல வச்சு ப்ரஷ்ல கூட அதை வந்து இது பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி கரணையால வந்து தீட்டி அந்த மாதிரி எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டுக்கோல இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இன்னைக்கும் அந்த பாரம்பரியம் உண்டு. இன்னைக்கும் கோவில் சிற்ப வேலைகள்ல சிமெண்ட்டை வச்சு செஞ்சிட்டு இருக்கோம். மெட்டீரியல் மாறிடுச்சு. 80 வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு கட்டுமான வீடுகள்லாம் புழக்கத்துல இருக்கதான் செஞ்சது. அது கம்பிய வந்து வளைச்சி எஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது எதுவும் கம்பி கிடையாது. இதுல எல்லாம் கம்பி இல்ல. கம்பிக்கு பதில் மரத்தை பயன்படுத்தக்கூடிய வந்து மரபு ஒண்ணு உண்டு. இப்ப துவாரபாலகரோட கை இவ்வளவு தூரம் முன்னாடி வரணும்னா இந்த இடத்துல வந்து இப்படி இந்த கை இங்க இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹோல் செட் பண்ணிட்டு ஒரு மர குச்சிய வந்து இங்க இருந்து இப்படி கொடுப்பாங்க. இந்த குச்சி ஆனா செவத்துல உள்பக்கம் செட் ஆயிடும். அப்போ அந்த கிரிப்பு வந்து கிடைக்கும். அது அது மாதிரி துண்டா வந்து நிறுத்தக்கூடிய அந்த பழக்கம் ஒண்ணு இருந்து இப்போ 8 அடி துவாரபாலகர் செய்யும் போது கை இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால அந்த இதுவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து விநாயகர் அவர் 2 மனைவிகள் இங்க வந்து 6 முகத்தோட முருகன் இந்த சிற்ப வரிசை இருக்கு.
இது வந்து அதுக்கு மேல உள்ள ரெண்டாவது அடுக்கு, சிவனும் பார்வதியும், இது சோமாஸ்கந்தர். இன்னும் டீட்டெயில் போட்டோஸ் பின்னாடி வரும், காமிக்கிறேன் நான். இது வந்து கங்காதரர், கஜசம்ஹார மூர்த்தி. இது வந்து பிட்ச கங்காளர். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டேன், அதனால சொல்லிட்டு வரேன். இது தீகேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு அவதாரமா இருக்கு. இது அக்னியா என்னன்னு எனக்கு தெரியல. இது விநாயகர் இங்கே இருக்கிறது. நடுப்புற பின்புற தோற்றமா இருக்கு. சிவனா இருக்குமோ, ஒரு அந்தகாசுர சூளத்தை வந்து தூக்கிட்டு போய் அந்தகாசுர வதமா இருக்கலாமா அப்படின்னு தெரியல. நிறைய பாதிப்பு, ஆனா என்னென்ன எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதோட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அடியில ஒரு சின்ன மினியேச்சர் ஒர்க் கூட இருக்கு ஸ்டுக்கோல. அதுவும் ஃபைனா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய சின்ன நாசியா வச்சு அத ஒரு இந்த கட்டுமானம் நம்ம பல இடங்களை பார்க்கணும். கூடு நாசி கூடு ஒரு ஸ்ட்ரக்சர் போகுது. ஹராந்தரத்துல ஒரு பஞ்சரமா வச்சு அதுல ஒரு ஸ்ட்ரக்சர். ஆமா, இது மேல் பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு வரிசைப்படுத்தி இருக்கேன். இதை எப்படின்னா வந்து எத்தனை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து, அதாவது மர செடி வெட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோல எத்தனை கேரக்டர்ஸ் தெரியுது, வெட்டினதுக்கு அப்புறம் உள்ளதுல எத்தனை தெரியும்ன்றதையும் நம்பர் பண்ணியிருக்கேன் நான். இது எனக்கு மேக்சிமம் கிடைச்சது அந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் பண்ணதுனால. பிள்ளையார், முருகன், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல வந்து, இது வந்து முருகனுக்கு மேல கணம் வந்து சங்கு உதற மாதிரி இருக்கும். நல்ல இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிற்பம் தான், ஆனா நேர்த்தியா இருக்கும். அதுவும் இந்த பக்கம் ரெண்டும் வந்து மிகப்பெரிய துவாரபாலகர். துவாரபாலகரும் ரொம்ப அருமையா இருக்கும். விநாயகரோட தோற்றம், சோலா ஸ்டோன் ஒர்க் எப்படி இருந்திருக்கும்ன்றதுக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த போஸ் இருந்தாலே தெரியும் நமக்கு. அது நிறைய பாதிப்பு இருந்தாலும் அதுலயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். முருகனுடைய க்ளோஸ், அந்த சங்கூத கூடிய கணம், துவாரபாலகர். துவாரபாலகர் மேல பெயிண்ட் அந்த இது தெரியுது, லேயர்ஸ் இன்னமும் தெரியுது. சிவப்பு பச்சை மஞ்சள் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இதுக்கு மேல வந்து லேட்டர்ல விஜயநகரம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த லேயரை, இல்ல லேட்டர் சோலாவா கூட இருக்கும். ஆனா வந்து இந்த ஸ்டுக்கோ ஒர்க்கும் இந்த செங்கல் கட்டுமானமும் நிறைய வந்து அந்த லேட்டர் சோலாவுக்கான ரிசம்பிளன்ஸ் தான். இது வந்து த்ரூத் வந்து இது பார்த்த உடனே இது வந்து விஜயநகர், இது வந்து நாயக் அப்படின்லாம் சொல்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. எங்க சார் இந்த மண்டபத்துக்குள்ள? இல்ல 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 சார், ஒரு இந்த மாதிரி மண்டப அமைப்புகளை வைக்கிறது வந்து பல நிலைகளிலும் இப்ப சிறுவன் கோயில் எல்லாம் முக்கியவே பார்க்க முடியும். இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஜஸ்ட் அந்த ஒரு லேயர்ல மட்டும் ரொம்ப பெருசா வெட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இது தாராசுரத்து ரெண்டாம் ராஜா கோபுரத்துலயும் இதோடைய வெளிப்பாடு கொஞ்சம் தெரியும். அந்த நான்கு உருளை தூண்களோட அழகு வந்து தெரியும். இப்ப இந்த இடம் பூசி இருக்காங்க. இது வந்து சுதையில வந்து கம்பிய வந்து அந்த எஸ் மாதிரி வளைவுள்ள கம்பிய பள்ளமா உள்ள அழுத்தி பிதுக்கத்தை உண்டு பண்றது. அப்போ ஒரு இது இதுக்கு மேல பெயிண்ட்ல பண்ணும் போது கலர் வச்சுட்டு டார்க் கலர் வைப்பாங்க. இந்த டார்க் கலரை வந்து ப்ரஷ் எடுத்து அந்த பள்ளத்திலேயே தான் வைப்பாங்க கரெக்டா. ஆக சுதை வேலையும் வர்ண வேலைக்கும் நெருங்கிய தொடர்போட செஞ்சிக்கக்கூடிய ஒரு இது. இதுதான் வந்து இந்த மரபு சிற்பக்கலை கலைமரபுன்னு சொல்லக்கூடியதுல அந்த நுணுக்கத்துக்குள்ளார போகும்போது இந்த தன்மையும் அது வெளிப்படும். இன்னைக்கும் இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, ஆனா சிமெண்ட்ல செய்யறோம். சுதை சிற்பம் இது மயிலகன் மேல ஆடக்கூடிய ஒரு சிவனுடைய வடிவம்.
கால் வந்து குறுக்க வந்திருந்திருக்குமா அப்படின்றது நமக்கு யூகிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு மாடு ஒண்ணு இருக்கு. அநேகமா இது வந்து காலசம்ஹார மூர்த்தியா கூட இருக்குமோன்னு தோணுது. இந்த மாடு எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துல இருக்கிறது, இது மாடுதான் அது ஆக்சுவலா. அது எருமையா இருக்கணும், அது காலசம்ஹார மூர்த்தியா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யோகம். மயிலகனா அப்படின்றதும் என்னால யூகிக்க தெரியல. முயலகன் மாதிரி இல்ல, முயலகனுக்கான கூறுகள் இல்ல. இல்ல இல்ல சார், இது கை. இங்க இருக்கிறது இன்னொரு கை, அவனோட கையு. இது ஒரு கை, இது வந்து ஒரு இசைக்கருவியா இல்ல குச்சா தண்டமா என்னன்றது தெரியல. இது ரெண்டாவது தளம் இங்க இருக்கக்கூடியது, அதுல வந்து இருக்கக்கூடிய வகுப்பு. இதுல ஒரு 12 சிற்பங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய காட்சி. உமாசகிதரா, சோமாஸ்கந்தர். இப்போ நீங்க ஒரு சோலா பிரான்ஸ், சோலா செங்க கருங்கல்ல இருக்கக்கூடிய சோலா ஸ்கல்ப்சர், அதே அளவுக்கு ரெண்டு தீயோடையும் ஒப்பிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க முடியும். நீங்க அந்த போஸ்லயே தெரியும். அது மாதிரி கிரீடம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உடை அலங்காரம், அந்த இதுவும் ரொம்ப ரொம்ப நமக்கு சொல்லும் உறுதியா. அது மாதிரி இன்னொரு அழகு வந்து இந்த சுதை சிற்பங்கள் ஒரு புறம், இந்த லேயர்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா பக்காவா உள்ள வந்து தூண் வந்து கிளீனா இருக்கும். இந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா தெரியுது. இந்த வரம்புகள்லாம் எப்படி ஒரு மரத்துல வந்து கடசல்ல எப்படி தூண் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செங்கல்ல வந்து இப்படி ஒரு தூண் வேலை இருந்திருக்கு அப்படின்றது. சோமாஸ்கந்தர் முருகன் இங்க இருக்கிறாரு, பார்வதி சிவன் வந்து அமர்ந்திருக்கலாம். கங்காதர, பார்வதியோட இடுப்புல வந்து கை அணைச்சு வச்சிருக்கிற மாதிரி இந்த உடை அலங்கார வரம்புகள் எல்லாம் கூட நல்ல அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது கருங்கல்லையும் அப்படிதான் இருக்கும், உட்ல செஞ்சாலும் அது இப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரக்கோல செஞ்சாலும் அது இப்படிதான் இருக்கும், பிரான்ஸ்லயும் அதான் இருக்கும். இது வந்து என்ன சொல்லணும்னா இது இந்த கஜசம்ஹார மூர்த்தியைக்கு ரிலேட்டடா நான் வந்து பழவேட்டர் ரேயர்ல ஒண்ணு பார்த்தேன். இதை பார்க்க பார்க்க எனக்கு அந்த ஸ்டோன்ல பார்த்த அந்த கஜசம்ஹார மூர்த்தி வந்து ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க நான் வந்து இந்த ராஜகோபுரத்தை போய் முதல்ல பார்க்கும் போது ரெண்டு மூணு ஸ்கல்ப்சர்ஸ் தான் எனக்கு இதுல ஒரு கிளாசிக்கல் டச் இருக்குன்றத உறுதிப்படுத்தினது. அதுல வந்து ரொம்ப வெளிப்படையாவே உறுதிப்படுத்தினது வந்து இந்த கஜசம்ஹார மூர்த்தி. இன்னொரு தட்சிணாமூர்த்தி ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப அருமையானது. இது இந்த ஒரு அடிக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முகம் இந்த வளையம் எல்லாம் பார்த்தோம்னா சோலாக்கான அந்த ஒரு இது எல்லாம் கொஞ்சம் தெரியுது. இது வந்து விஷ்ணு, இது வந்து கங்கால. இது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நிலை. இதுல 16 சிற்பங்கள் வந்து இருக்கு. இதுதான் அந்த தீக்கேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு உருவம். இது வந்து முதுகுப்புறம் தெளிவா இருக்கு, ஆனா முகம் வந்து முன்னாடி இருக்கு, திரும்பி இருக்கிற மாதிரி. அதனால இது கைலாசநாதர் கோவில் இருக்கக்கூடிய பிக்ஷாடனருடைய இந்த வளைந்த பகுதி இன்னும் வளைச்ச எனக்கு. ஆனா இத ஆனா மத்த சிற்பங்களை விட இது சைஸ்ல பெருசு. ஆனா கைகால் எல்லாம் வந்து சிதைவுக்குள்ளானதுனால நம்மளால ஆயுதங்களை வச்சு கூட சொல்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லாம போயிடுச்சு. இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விநாயகர். கீழே ஒரு விநாயகரோடைய முகம் வந்து செதைஞ்சு போயிருச்சு, ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால
இது வந்து ஃபைனாவே இருக்குது இந்த மேல இருக்கிறது. இதுவும் வந்து சின்ன முக்கால் அடி இருக்கக்கூடிய மினியேச்சர்ஸ் சைஸ். இங்க போட்டோல பார்க்கும் போது ஜைஜாண்டிக்கா இருக்கு, ஆனா ரொம்ப சைஸ் வந்து ஒரு முக்கால் அடி தான் இதோட உயரம். இது வந்து நல்ல குவாலிட்டி லென்ஸ் உள்ளது இருந்தது. லாங் ஷாட்ல இருந்து எடுத்தாதான், இது கீழே இருந்து எடுக்கல. ஏன்னா லாங் ஷாட்ல இருந்து எடுக்கும் போது ஹை லெவல் கீழே இருந்து எடுக்கும் போது இது கிடைக்காது, முகம் தெரியாது, கீழே பாதம் பெருசா தெரியும். அதனால லாங் ஷாட்ல இருந்து எடுத்ததுனால கிடைச்சது அந்த முகம். திரிபுராந்தகரா இருக்கலாம் இல்ல சொல்ல தெரியல எனக்கு. இது பின்னாடி இருக்கக்கூடிய லேட்டர் விஜயநகர் பெயிண்டிங்ஸும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது லேட்டர், அது விஜய் இந்த கோயில்ல அதையும் புரிஞ்சிட முடியும் ஈஸியா. அது ஒரு முறை மேல போயிருக்கேன்னு சமயம் ஒரு பெரிய முருங்கை மரம், ஒரு பூசண மரம் ஒண்ணு அந்த பக்கம் இருந்தது. அது சாய்வா போய் கோபுரத்து மேல ஏறி இருந்தது, அதனால அது மேல ஏறி போய் அந்த இடம் உள்ள எல்லாம் போய் பார்த்தேன். கேமராவோட தான் போயிருந்தேன் அந்த சமயம் ஒருத்தர. இதான் அந்த அருமையான அந்த தூணுடைய வடிவம். அது மாதிரி இந்த கபோதத்தோடைய இடுக்குல இருக்கக்கூடிய பகுதியில வந்து அன்ன வரியும் யாழி வரியும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இது வந்து அன்னப்பறவையனுடைய வால் பகுதியும் சிங்க முகமும் கலந்த ஒரு கற்பனையோட ஒரு வடிவம். அது வரிசையா வர்றது அன்னவரி தான், இது ஒண்ணு மட்டும் சேஞ்ச் இருக்கும். அது மாதிரி இந்த கூடு, இந்த கூடுல இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ், இப்ப இத பாத்தீங்கன்னா இல்ல இது கபோத வரி சார், மேல வரக்கூடிய கபோத வரி லார்ஜ். ஆமா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்குமான இடைவெளின்றதே ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு. இப்ப வெரி தின் லேயர்ஸ்ல வந்து அந்த சுண்ணாம்பை வந்து வச்சு அது மேல கல்லை வந்து அமுக்கியிருக்காங்க. அப்போ வந்து அது எப்படின்னா, அப்ப அந்த சுண்ணாம்புடைய கெட்டித்தன்மை எவ்வளவு இருக்கும், அது ஒரு பேஸ்ட் மாதிரி செயல்பட்டுருக்கு. அது மாதிரி அத அதோட கனமும் வந்து அதிகம் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான அப்ரோச். அதனால அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப டி நீட்டா எலிகண்டா வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஃபைன் ஒர்க், கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா மைசூர் பாக்கு அடுத்து அறுத்து அடுக்கி வச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இந்த ராஜகோபுரத்தோட உள்பக்கம் வந்துட்டோம்னா உள்பகுதி, இது அம்மன் கோயில் மண்டபத்துக்கான படிக்கட்டு. இதுல வந்து ஒரு காட்சி இருக்கு, வேடர்கள் வந்து வராங்க. ஒரு வேடன் வந்து ஒரு பன்றிய வந்து அம்பால எய்துறான், நாய்கள் வந்து குழுமி அந்த இதை வேட்டையாடுது. ஒரு வேடர்குல பெண் வந்து குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு வரா, வயது முதிர்ந்தவர்கள் யங்ஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி வேரியேஷன்ஸோட அவங்க ஃபேமிலியை வந்து இந்த ஸ்டோரியை வந்து டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முகம் தோண்டினதுனால கிடைச்சது சார், அந்த முகம் தோண்டலை. எதுக்காக அந்த அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவிலை கொஞ்சம் ஏதாவது காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அந்த நேரம் போயிட்டு இருந்ததுனால நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. முன்னாடி போனப்பெல்லாம் எனக்கு இது கிடைக்காது, இவ்வளோ தூரம் பாதி தெரியும், இதுக்கு கீழே பாதி தெரியாது என்ன இருக்குன்னு. இது இந்த கோபுரத்தை உள்ளே இருந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய பின்புற பகுதி. இது வந்து தெற்கு புறம், இது வந்து உள்பக்கம். இந்த தெற்கு புறத்துல அருமையான ஒரு தட்சிணாமூர்த்தி ஒண்ணு இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில இருக்கக்கூடிய ரிஷபாந்திகருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ அது மாதிரி ஒரு தலை அலங்காரம் வந்து நேர்த்தியான ஒரு இது.
அதுல பாம்பெல்லாம் வந்து பின்னே அது ஒரு தலப்பாக மாதிரியான ஒரு இதுல இருக்கும். ஆனா இதுவும் ஒரு ஒரு எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டான ஃபார்ம்ல வந்து அந்த டெக்கரேஷன் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி தான். ஆமா கம்பியா இருக்காது, இது குச்சியா இருக்கலாம்ன்றது, கம்பி கூட வச்சிருக்கலாம் வேறா. ஏன்னா இந்த ஒரு ஸ்கல்ப்சரோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்பி கூட யூஸ் பண்ணிருக்கலாம். கம்பி எக்ஸ்க்ளூஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்தா அப்படிங்கிற கேள்வி. 12th century சார். பட்டையா அடிக்கிறது, அருவால் வால் செய்யறது, அதெல்லாம் யூனிஃபார்மா அந்த எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் டிராயிங் ப்ராசஸ் இருந்ததா எனக்கு தெரியாது. சொல்றது வந்து ஈஸியா டு கெட் ஒரு குச்சி கிடைக்கிறது ஈஸி வந்து. ஆமா நம்ம இந்த ஸ்டீல் ரோலிங் மில்ஸ் எல்லாம் வந்து மச் லேட்டர் ஆயிடுச்சு. அந்த காலத்திலே தஞ்சாவூர் சோழர்கள் வந்து அவங்க உரி பூத்திருக்காங்க, கட்டிய உரி பூத்திரும் போது கம்பி உரி ஆர்னமெண்டேஷன் டெக்கரேஷன் இது வந்து ரொம்ப 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 அல்டிமேட்டானது. அந்த எவ்வளவு தூரம் வந்து பள்ளங்கள் கொடுக்கணும், பிதுக்கங்கள் எவ்வளவு தூரம் வச்சு எடுக்கணும், செப்பரேட்டா எது மணி மாதிரி கொண்டு போய் ஒட்ட வைக்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து கிளீனா இடம் கொடுக்கும் இந்த ஸ்கல்ப்சர் வந்து. இந்த இடம் நான் சொன்னதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இப்போ இது முன்னாடி, இது பின்னாடி, இதுக்கும் பின்னாடி வந்து அந்த தலப்பாகையுடைய அணிவகுப்பு இருக்கு. ஆக டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல அதை வந்து முன்னாடி பின்னாடி எடுத்து செய்யக்கூடிய அந்த ஒரு இதுவும் அங்கே இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு விஷயம், இந்த இடத்துல காலை வந்து இந்த ஒரு காலை செப்பரேட்டா கொண்டு வந்தாதான் அழகுன்னா அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு டெக்னிக் உண்டு, இந்த மாடத்தை கொண்டு வந்து வச்சு இந்த கையை தூக்கி அந்த மாடத்துல அப்ளிகேஷன் பண்ணி விட்டுறாரு. இப்ப அந்த கையை வந்து செப்பரேட்டா கொண்டு வந்து காமிக்கணும்ன்ற தேவை கிடையாது. ஸ்ட்ரக்கோல இதை வந்து கருங்கல்லையும் செய்வாங்க, ஸ்ட்ரக்கோல வந்து அதை ரொம்ப ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிரச்சனை கிடையாது, உடையாது. ஸ்ட்ரக்கோல வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேஷன், ஆனா அதையும் ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு செய்யக்கூடிய இதுவும் பார்க்க முடியும். இங்க வந்து இடமும் வந்து இது வந்து இடமும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தலப்பாகையோடைய அலங்காரம். அது யூனிக் சோலா பிராண்ட்ஸ் தான் அது. அப்போ எப்படி வந்து அந்த வடிவத்தை கற்பனை பண்றதுன்றது, எப்படி எவ்வளவு தூரம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இது கூட என்ஜாயபுல்லா இருந்திருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இதுல நமக்கு வெளிப்படக்கூடிய விஷயம். இந்த கர்ணக்கூடலையும் இந்த பக்கம் ஒண்ணு ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர்ன்ற மாதிரியான இது இருக்கு. இது வந்து மேற்கு புறமாவும் இது வந்து வடக்கு புறத்துக்கான இதோ. இது மேற்கு புறத்துல இந்த ஒரு தூண் கால்லயே வந்து நரசிம்மர் வந்து யோக நரசிம்மரா அமர்ந்து இருக்கிற மாதிரி இந்த இங்க ஒரு சிற்பம். அதுக்கு அடுத்த சாலையில வடக்கு பக்கம், இது வந்து வடக்கு கிடையாது சார், கிழக்கு பக்கம் கோவில் பார்த்து இருக்கு, மேற்கு உள்புறம் மேற்கு. இப்போ அடுத்த காட்சி வந்து நரசிம்மர் வந்து இரண்யகசிபுவோட அந்த வதம். இது வந்து புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் இங்க வந்து மாடு வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரியான காட்சி. சக்கரம் இருக்கு சங்கு இல்ல. ராவணன் கையில பெயர்த்தல் இது ரொம்ப ரொம்ப அமேசிங். இந்த ஒர்க் வந்து அன்னங்கள் வரிசையை அணிவகுக்கக்கூடிய இது வந்து இவ்வளவுதான். இந்த சைஸ் 6 அடிக்கு இருக்கக்கூடியது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா ரெண்டு பாடி மூவ்மெண்ட்டையும் ஒரே லெக் போஸ்ல கொண்டு வந்து காமிக்கிறான்.
தாரோசரத்துல பார்க்கும் போது இது கருங்கல் சிற்பங்கள்ல ரொம்ப விமர்சனையா நம்ம பார்ப்போம். ஆனா இதுலயும் அதை பார்க்க முடியும். இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் இந்த அழகான ஒட்ட வடிவ காதனி எல்லாம் வந்து பின்னாடி வந்த லேட்டர் இந்த தாராசுரத்துல இருக்கிறதுக்கும் இதையும் நிறைய நம்ம ஒப்பிட முடியுது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நான் இதை பார்க்கும்போது தாராசுரத்துக்கு முன்னாடிதான் இத செஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்றத நமக்கு தோணும். இதுக்கு முன்னாடியே பலகாலமா செஞ்சதோடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அதை பார்க்க முடியும். ஒரு தான் முடிஞ்சது சார். அடுத்து எங்க கிட்டத்தட்ட 83 போட்டோஸ் இருக்கு. ஏன்னா போன தடவை நான் துக்காச்சி பேசும்போது இந்த கோபுரத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணல. ஒரு அஞ்சாறு படம் சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை போய் எடுத்தப்போ வந்து ஒரு சில ஐடியா கிடைச்சு. இன்னும் கொஞ்சம் இதை டீப்பா வந்து பிரிச்சு இந்த ஸ்கல்ச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். அப்போதான் வந்து அதனால்தான் இந்த தடவை இதை ஒரு தடவை முக்கியத்துவப்படுத்தி காமிப்போன்றது மனம்பதி இல்லை சார். அதுலயே ரெண்டாவது இன்னும் அடுத்த ஸ்பீக்கர் வர வரைக்கும் நீங்க பேசலாம் சார். இல்ல சார் எனக்கு இப்படி ஞாபகம் வரல சார். இப்ப சாரி என்னாச்சு இல்ல சார். இப்போ எண்பது போட்டோ வந்து முதல் ராஜகோபுரத்துக்கு ஒதுக்கினதுனால இன்னைக்கு அப்புறம் எல்லாமே சுருக்கமா இருக்கும். ஏன்னா அந்த ராஜகோபுரத்தோட முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் வந்து சொல்றதுக்கு அந்த படங்கள் வந்து உதவுன்றதுனால அதை வச்சுட்டேன் நான் அவ்வளோ தூரம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக நான் வந்து இது பண்ணிட்டு போறேன். மூலவரை பத்தி கூட ரொம்ப விமர்சனையா நான் பேசலை. வர்ஷிப் இல்லாம இருந்தது பெரிய அளவுல இப்போ சுத்தமா இல்லை திருப்பணியில. முன்னாடி திருப்பணி கொஞ்சமா இருந்தது கொஞ்சம் கூட இல்லை. சொல்ல போனா கோவில் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். இப்போ இது வந்து ரெண்டாவது ராஜகோபுரம். இப்போ நம்ம பார்க்கற அந்த முழுசுமே வந்து சுதை. ஆமா சார் இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து திருச்சுற்று மாளிகையோட மட்டும் கல்லுல. ஆமா சார் இந்த வரி வந்து கருங்கல் கட்டுமானம் அதிட்டானத்துல இருந்து அதோ கபோதம் வரைக்கும் இருக்கக்கூடியது. இன்னும் தாராசுரம் முதல் ராஜகோபுரமும் இந்த அமைப்பு தான். பெரும்பாலும் நிறைய கோபுரங்கள் வந்து முன்னாடி வந்து கருங்கல் கட்டுமானத்தை வந்து ஒரு முதல் அடுக்கு ரெண்டாவது அதிகபட்சம் ரெண்டு அடுக்கு கோபுரத்தோட உயரத்தை பொறுத்து ரெண்டு அடுக்கு எடுத்துட்டு போறது உண்டு. இல்லைன்ற பட்சத்துல முதல் தளத்துல அதிட்டானத்துல இருந்து கபோதம் வரைக்கும் கருங்கல் கட்டுமானத்துல வச்சுட்டு அதுக்கு மேல அந்த குவியக்கூடிய பகுதியெல்லாம் வந்து செங்கல் கட்டுமானத்துல எடுத்துட்டு போன ஒரு மரபுதான் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இயர்லி சோலாஸ்லயே நிறைய கோவில் வந்து கபோதம் வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கு மேல செங்கல் கட்டுமானத்துல செஞ்ச கோவில்கள்லாம் இருந்து அருமையான அது மாதிரி இங்கேயும் நல்ல ஒரு இந்த ஸ்கல்ச்சர்லாம் நீங்க என்னன்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் உங்க நாலேஜுக்கு விட்டுறேன் நீங்களே அதை புரிஞ்சுக்க முடியும் நிறைய. ஆமா கோபுரம் தாங்கி. ஆமா இந்த கோபுரம் தாங்கி வந்து நம்ம கோபுரம் தாங்கி வந்து புள்ளமங்கையிலேருந்தே வர ஆரம்பிக்குது நமக்கு அது இயர்லி சோழாஸ்லேயே உண்டு. இதெல்லாம் வந்து சோழர்களுடைய அந்த துவாரபாலகர்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கிளீனாக அந்த கோபுரம் தாங்கிகள் வந்து வெளிப்படுத்தும். அந்த பாடி கர்வேச்சர் எவ்வளோ தூரம் உள்ளே இருந்து அந்த வெளியில் வந்து அந்த கோபுரத்தை தாங்கி இருக்கிற மாதிரியான அது மாதிரி அந்த வெர்டிகலில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டோடைய ப்ரொபோஷன் அதுக்கப்புறம் அந்த கிரீட் அலங்காரம்
இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நெறித்த அந்த புருவத்தோடைய இது அலை மாதிரி போகக்கூடிய அந்த புருவ அமைப்பு, கோரை பற்கள், வாய் பிளந்து இருக்கிறது, சிறு பற்கள் இருக்கிறது, அது மாதிரி அந்த அந்த விழித்த கண்கள், இதெல்லாம் வந்து நல்லாவே வெளிப்பட்டிருக்கும். அருமையான எக்ஸாம்பிள் இது. இதுதான் அந்த தெற்கு புறம். இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் சில இது வந்து நாயக்கரோடைய கொஞ்சம் இமிட்டேஷன் இருக்கு சில இதுல. அவ்வளோ கிளாசிக்கலான ஒரு தட்சிணாமூர்த்தி அங்க சொல்லிட்டு இந்த தட்சிணாமூர்த்தியா வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கும். அப்போ இந்த ஒரு கோபுரத்தோடைய ஒரு பிற்பகுதி வந்து சிதைவுகளை வந்து நாயக்கர்கள் கூட திருப்பணியில வந்து சரி செஞ்சிருந்திருக்கலாம்ன்றது கூட இடம் கொடுக்கும். இந்த தட்சிணாமூர்த்திய போய் என்னன்னு சொல்ல முடியும்? இது வந்து செப்பரேட்டா இல்ல, இங்க இருந்த சோழாவோடது பிறந்து விழுந்ததுக்கு அப்புறம் நாயக்கர்கள் செஞ்சிருந்திருக்கலாம். இது வந்து வடக்கு புறம் பிரம்மா. பூதகணங்கள் அப்படியே வந்து கையில கேடயமும் கத்தியும் வச்சு இருக்கிற வரி. இது வந்து சிங்கங்கள் அணிவகுக்கிறது. இது வந்து சக்தி பூன்ற அமைப்பு. இது ரெண்டு பேரும் மகரங்களுக்கு இடையில சோல்ஜர்ஸ் வந்து வாயிலிருந்து வருது. இங்க மகாநாசி, இதுல இருந்தும் யாழி பறவைகள் வந்திருக்கும் வாயிலிருந்து. அருமையான பிரம்மா. இந்த ஃபேஸ் பாருங்க, இந்த மூக்கோடைய எட்ஜ் பாருங்க, எவ்வளோ ஷார்ப் எட்ஜஸ். இன்னைக்கும் அது அதோடைய பியூட்டியோட இருக்கு. இந்த முகத்தையும் பாருங்க, நல்லாவே இந்த முகத்தை எடுத்துக்க முடியாது. இது ரிப்பேர் ஒர்க் பார்த்ததா இருக்கும். இந்த முகத்தை கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஒரே இதுலயே காமிச்சிடலாம். இதுதான் கேட்டேன். எல்லா படத்தையுமே வரிசையா ஒண்ணு எடுத்து ஒண்ணுன்னு கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி இப்ப முதல் ரெண்டு ராஜகோபுரத்தை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முகமண்டபம் ஒண்ணு வரும். இதுவும் தாராசுரம் முகமண்டபம் வந்து எவ்வளவு விரிவா இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு விரிவான முகமண்டபம். அந்த தூண் கால்களும் வந்து இருக்கும். இந்த பாருங்க, இந்த பலகை, இதுவும் தாராசுரத்துல அந்த பலகையோட இருக்கக்கூடியது. பல்லவாலேயே நமக்கு இது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த பலகை, தாமரை பூ, குடம் அப்படின்றதெல்லாம் வந்து இல்ல, சிங்கமுக தூண் இருக்கும் நமக்கு இதுல வந்து இல்லாம இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் பாண்டியர்களும் மாதிரியான தூண்களை பண்ண, ஆமா, கிட்டத்தட்ட அந்த சமயத்துல எல்லாமே ஒரு மாதிரி மெர்ஜாயி யூனிஃபார்மிட்டி. இந்த தூண் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தூண் தான். பாத்தீங்கன்னாலே தெரியும் நாம நின்னோம்னா எந்த உயரத்துல இருப்போம். கை பிடிச்சு அடிக்கக்கூடிய நந்தி, ஆமா சார், அது கம்மியா இருக்கிறது இல்ல பிரச்சனை. இல்ல இல்ல, அடுத்து இன்னும் ஸ்பீக்கரே வராதப்ப என்ன இவர் பேசட்டும். ரெண்டு கோவில், பட் அதுக்கெல்லாம் குறைச்சலாம் படம். அது மாதிரி தாராசுரத்தை உள்ளார நுழைஞ்சதும் நமக்கு ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய விஷயம் வந்து ராஜகம்பீர மண்டபம்ன்ற அந்த மண்டபம். குதிரையும் யானையும் கூட்டி அந்த தேர் மாதிரி இதை வந்து இழுத்துட்டு போற மாதிரியான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு வந்து முன்னாடியே இங்கே இருக்கு. இதுவும் ரொம்ப அழகான ஒரு இதுதான். ஆனா
அந்த பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் அதை கல்ல பெருசு பெருசு மாத்தி மாத்தி கட்டுனதுல அந்த ஒழுங்கு வந்து குறைவா இருக்கும். இப்ப தாராசுரத்துல இருக்கக்கூடிய இன்னைய கட்டமைப்பே வந்து ஏஎஸ்ஐ வந்து மண்ணு மூடி இருந்ததெல்லாம் எடுத்துட்டு பிரிச்சு ரீஅலைன் பண்ணதுனால கிடைச்சதுதான் இன்னைக்கு இருக்கிறது. அது மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்ல அந்த படிக்கட்டுகள் வந்து தடமாறி இருக்கு. நிறைய தாராசுரம் இதுல போய் திருபுவனத்துல இன்னைக்கு போனாலும் அந்த அழகை பார்க்க முடியாது. படிக்கட்டு எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு அந்த குத்து படிக்கட்டை வந்து நீட்டி லார்ஜரா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிலீஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து எம்போசிங் பண்ணிருக்கிறாங்க அந்த சிவர்ல இருந்து அப்படிங்கிறது, அந்த யானை மேல வரக்கூடிய அந்த ரைடர்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த சிற்பங்கள் வந்து தேர் கால் தேர் சக்கரம் இது கீழே புதஞ்சு இருக்கு. அது கோவில் வந்து பள்ளம் ஆயிரும். நிறைய கோவில்கள் வந்து ஊர் மேடானதுனால கோவில்கள் வந்து பள்ளத்தை நோக்கி. இது வந்து யானையினுடைய ரெண்டு கால். அந்த கால்ல வந்து யானை அலங்காரத்தோட இருக்கக்கூடிய இதுல இன்னொரு அழகு, அந்த பாடி வந்து எவ்வளவு தூரம் ப்ரொஃபைல்ல இப்படி திரும்பி இருக்கான் அப்படின்றது, நேரா இப்படி இருக்க வேண்டியவன் அப்படி இப்படி திரும்பி இருப்பான். அந்த பாகன் வந்து கையில வந்து ஒரு அங்குசத்தோட மேல அங்குசத்தை தூக்கி இருப்பான். இந்த காதுக்கு இடையில அவனுடைய கால் இருக்கும். காதோடைய கனம் எவ்வளவு இருக்கும், அந்த அந்த லேயர்ஸ் ஓவர்லாப்பிங் எப்படி முன்னாடி பின்னாடி வச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதெல்லாம் மகரையாடி கீழே காதனுடைய நரம்புகள்லாம் தெரியக்கூடிய அந்த இது, கயிறு அதுல இருக்கக்கூடிய மணியில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கொஞ்சம் சறுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இதுல ரொம்ப நல்லா. யானை ஓடக்கூடும் போது அந்த டைல் வந்து எப்படி வந்து ரன்னிங்ல இருக்கும். இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் அடுத்து மூலவர் அதுக்குள்ளேயும் ஃபோல்டர்லாம் இருக்கு. இந்த ஒரு மூலவர் இப்போ வந்து கல்கட்டுமானத்துலேருந்து எப்படி வந்து அது ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகியிருக்கு. மூணு லேயராக அது எப்படி இருக்கும். நீங்க கொஞ்சம் நின்னு சேர்ந்து வரும் துக்காசி முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு நிமிஷம் திருப்பியா எப்பா அடுத்து நகர்றோம். முன்னாடியே பண்ணியாச்சு, 2014 பண்ணியாச்சு. என்னங்க சார், அவர் சகாயேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் துர்க்கை ஆட்சி. துர்க்கை ஆட்சின்ற பேர் ரெண்டு வந்திருக்கணும், ரெண்டு உண்டா, ரெண்டாவது ஒன்று ஒன்று சார். அது இப்ப அந்த ஊர்ல இந்துக்கள் ரொம்ப குறைவு. சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை.
அதுதானே பின்னாடி சொல்லுங்க சார். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நான் பாக்க என்ன பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அம்மன் அதுதான் அது மாதிரி சொன்ன இந்த அம்மன் கோயில் விமானமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தனிச்சிறப்போட உள்ள ஒரு விமானம். இந்த கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மேல வந்து மாட்டு வண்டி கூடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த லென்த் ப்ரொபோர்ஷன் அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த அமைப்பு நாலு பெரிய மகாநாசிகளோட கூடிய அமைப்பு. அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அலங்காரம் எல்லாம் ரொம்ப வேற ஒரு இடங்கள்ல பார்க்க வரத்துக்கு முடியாத மாதிரி இருக்கும் இப்படி ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஒரு உடன் ஆமா புத்திஸ்ட் நம்ம இந்த இதுல பாக்குறோம் நம்ம சாலரம்ன்ற பகுதி எல்லாம் அது மாதிரியான அமைப்போட இருக்கு. இது வந்து ஒரு சிறு கோயில். இது ஒரு கூடுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சிறு கோயில். இதுவும் கோயில் தான், இதுவும் கோயில் தான், இது மூணும் சேர்ந்தது கோயில் தான். அதுக்குள்ளரையும் ஒரு கோவில்ன்ற ஒரு அமைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கிடெக்சர். இது முதல் ராஜகோபுரம் எடுத்து அந்த பின்னாடி மரம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க. அம்மன் சன்னதி வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மூடிட்டாங்க. அம்மன் விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து வேற ஒரு மூலவர் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மூலவருக்கும் இப்போதைக்கு இல்ல, ஏன்னா மூலவர் இருந்த விமானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தெல்லாம் பிரிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு கிடக்காங்க. இங்க வந்து மயில் வாகனமா நாலு கார்னர்லயும் அம்மனுக்கு வந்து மயில் வாகனம் இருக்கிற மாதிரி நந்தி வாகனம் இல்லாம இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளாஞ்சூலியில தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கொடுங்கை வந்து மிகப்பெரிய கொடுங்கைக்கோட உள்பக்கம் வந்து இந்த மாதிரியான உடன்ல இருக்கக்கூடிய ஒர்க் மாதிரி அங்க செஞ்சிருப்பாங்க கல்லுல. இந்த சொக்கோலையும் வந்து இந்த பெரும் கொடுங்கைக்கு கீழே வந்து இந்த உடன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இது செங்கல்ல இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். திருவளஞ்சூலி முக்கியமா இருக்கு. என்னோட டைம் வந்து இல்ல ஒண்ணு பிளே பண்ணிருவாங்க. ஒன்னு மானம்பாடி ஒண்ணு வந்துட்டு ஸ்டில் பெண்டிங் வச்சுக்கவா ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கிறேன். அவரு வந்துட்டாருன்னா நான் அவர்கிட்ட விட்டுறேன். பெயிண்டிங் இதை முடிச்சிடறேன் கிளீன்.
அது மாதிரி அம்மன் சன்னதியோடைய அதிட்டானம் வந்து ரொம்ப அழகான அதிட்டானம். இதுவும் அதோடைய அதிட்டானம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அதிட்டான அமைப்பு. ஒரு இந்த அடுக்கு முறையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அது இன்னொரு போட்டோ ஒண்ணு வரும் இங்க. அந்த ஒரு தபோதத்துக்கு உள்ளார தலைய இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு இந்த யாலி ரைடர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்துருச்சு. பழைய ரயில்ல இது வந்து ரொம்ப சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா போயிடும். ஆக இந்த கோவில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நமக்கு இடம் கொடுக்குது. இதான் அந்த நான் கொஞ்சம் முன்னாடி காமிச்சேன் அந்த அதிட்டானத்தோட க்ளோஸ்அப். இது ஒயிட் ஷர்ட், இது இந்த சிங்கம் இங்கே இருக்கிறது. இல்ல இந்த ரியல் அதிஷ்டானம் வந்து மண்ணுக்கடியில. ஆமா ஆமா. பெயிண்டிங்ஸ் நியூ போட்டோக்கில் என்ன இருக்கு? ஒன்றும் வேணாம் சார், ஓட்டணும். பெயிண்டிங் சார் இதான் அந்த நான் பார்த்த வேந்த ஒரு ஒரு ஓவியம். இது கோபு வந்து நேரில் பார்த்துருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு முறை போய் பார்த்தோம். சோலா பெயிண்டிங்ஸ் வந்து முக்கியமான ஒன்று. அது அதை வந்து ட்ரேஸ் அப் பண்ணும் போது நமக்கு இப்படி வந்து புரிஞ்சிக்க முடியும்ன்றாங்க. அதோடைய க்ளோஸ்அப் நல்ல அந்த டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபைன் ப்ரஷ் லைன்ஸை வச்சு புரிஞ்சிக்க முடியும் நிறைய விஷயங்களை வந்து. நெட்ரிகன் இது வந்து மகரக்குழை. இது சாரி பத்திரகுண்டலம். இங்க வந்து மகரக்குழை இருந்திருக்கணும். இது வந்து விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விதானம். அதுல வந்து தாமரை மொட்டை மையமா வச்சு ஒரு அமைப்பு இருந்திருக்கு. இதுக்கு முன்ன இதுக்கு மேலேயும் வந்து பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. இதுல நல்ல கொடிய படர்ந்து சுற்றி போகக்கூடிய அலங்கார அமைப்பு இருக்கு. அதில் வந்து சிங்கங்களும் அன்ன வரியும் இருக்கக்கூடிய அலங்காரம்லாம் இருக்கு. இந்த அன்னங்களுடைய அது மாதிரி கலர்ஸ் வந்து வாஷிங் டெக்னிக்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. அந்த இன்னைக்கு போனாலும் அந்த மேலே இருக்கக்கூடிய லேஸ் பேர்ந்து விழுந்ததுன்னா உள்ளே வந்து அவ்வளோ கலர்ஸ் வந்து பிரைட்டாக நல்லா ரிச்சாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தாலும் நம்ம அதை உணர முடியுது. நேற்று பண்ண ஒர்க் மாதிரி இருக்கு. அந்த நேரில் லேயர் போனதுக்கப்புறம் இப்போ இந்த கண்ணோடைய அந்த ஓரக்கண் அழகெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த பெயிண்டிங்ல. அதுமாதிரி இந்த சிங்கம் வந்து ஒரு பெரிய பூ, அது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய பூ. அதில் வந்து சிங்கங்கள் வந்து அணிவகுத்து அப்படியே போகிற மாதிரி. இந்த வரி வந்து தாராசுரத்தில் ராஜகம்பீர மண்டபத்தில் அப்படியே வரும். சிங்கங்கள் அணிவகுத்து ஒன்று பின்னாடி ஒன்று போகிற மாதிரி. இது கிளீனாக சோழ தான் சார். இந்த சிங்கங்கள்லாம் வந்து அது லேட்டராக இருக்கலாம் ரொம்ப 12th செஞ்சுரின்றது. இல்லைன்னா அந்த சோலாவுடைய இதை கிரேஸை புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச ஒரு கடைசி கால ஓவியனாவோட படைப்பு. கட்டாயமா நாயக்கர்ல வேலை செய்யறதுக்கான சூழல் இருந்திருக்கும். இல்ல அந்த அப்பா பையன்ற அந்த வழிமுறை வந்து கடைசி டச் வந்து யார்கிட்டயாவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்த மிஞ்சி இருந்தாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எரா 12th செஞ்சுரி.
ரெண்டாவது நிறைய நம்ம வந்து எதோட ஒப்பிட முடியுதுன்னா, நமக்கு சோழாவுடைய நிறைய பக்கத்து பக்கத்து கோவில்கள் இருக்கு அந்த டைம் லைன்ல உள்ள கோவில்கள். ரெண்டாவது கருங்கல் கட்டுமானத்துல என்னவா இருக்கு, அது எப்படி வந்து சுதையிலையும் ஓவியத்திலையும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ட்ரையாங்குலர் காம்பினேஷன்ல நம்ம யோசிச்சோம்னா ஒன்னு ஒன்னு நம்ம ஈஸியா வந்து ரிலேட் பண்ணிட முடியும். ஏன்னா விஜயநகர் வரும்போது திருவலஞ்சுழியில எல்லாம் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் லெபாக்சியோட தொடர்பு படுத்திக்கிற மாதிரி இருக்கு, அந்த ட்ரெடிஷன் வந்து சேர்ந்திருக்கு ஒரு ஸ்டேஜ்ல. ஆனா இது சோலா இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கடைசி ஒர்க். எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தா ஒரு ஸ்லைட மட்டும் முடிச்சிடறேன். மானம்பாடி நிறுத்திட்டு திருவலஞ்சுழி ஸ்கல்ச்சர்ஸ் மட்டும் எங்க திருவலஞ்சுழி மட்டும் காமிச்சிட்டு மானம்பாடி நேர்ல போனா பார்க்கவும் முடியாது. இப்போ ஏன்ஷியன் டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து அதோட உண்மை தன்மையோட பார்க்கணும்னா போட்டோலையும் வீடியோலையும் பாக்குற நிலைமை கொண்டு போய் விட்டாங்க. ரன்னிங் ஸ்லைட்ஸ் ஃபுல்லாவே 30, இது 30 படங்கள் மட்டும்தான் இருக்குது. திருவலஞ்சுழி அப்படின்ற பேர்ல தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் திருவலஞ்சுழி கோவிலுடைய ஹிஸ்ட்ரியோ இல்லை அங்கே உள்ள இதையோ எதையும் நான் பேசலாம். எனக்கு இந்த ஸ்கல்ப்சர்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது ரொம்ப, அதனால இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் தஞ்சாவூரும் ஆர்ட் கேலரியும் இருக்கும், திருவலஞ்சுழியும் போகலான். ஓகே, இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் இது திருவலஞ்சுழி, இதுவும் இதுவும், இந்த மூணு ஸ்கல்ச்சர்ஸும் வந்து ஒரே வரிசையில் இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பும் போது இந்த வரிசையில் ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். நான் திருவலஞ்சுழியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்கல்ப்சர் இருந்தது, அது ரொம்ப லேட்டாக 12th century ஸ்கல்ப்சர்ன்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 8th டுவெல்த்து உள்ளார இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இயர்லி சோலாவோடைய ஸ்கல்ப்சர்ஸ், ரொம்ப ரொம்ப கிராண்ட் கிளாசிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ் தான் அது. அது திருவலஞ்சுழி கோயிலுக்கே உண்டான சிற்பங்களான்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா சிற்பியோடைய ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னைக்கு பைரவர் கோயிலாக இருக்கு, அந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து அந்த பகுதிகளில் நிறைய கற்சிற்பங்கள் வந்து ஒரு காலத்தில் அந்த கோவிலில் வந்து கடந்திருந்திருக்கு, அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதில் 2-3 ஸ்கல்ப்சர்ஸ் அந்த இல்லஸ்ட்ரேஷனில் உள்ளதும் இப்போ வந்து இந்த கேலரியில் இருக்குது. 1951 வந்து இந்த கேலரி ஓப்பன் பண்ணும்போது தாராசுரத்துலேருந்தும் திருவலஞ்சுழியிலேருந்தும் சிற்பங்கள் போகும்போது இங்கேருந்து நிறைய சிற்பங்கள் வந்து போய் சேர்ந்துருச்சு செந்தலை. ஆமாம், நான் இந்த இத வந்து அதிகம் பேசல, நான் ரன் பண்றேன். சிவனுடைய சிவனுடைய தொடைய வந்து இந்த இடப்பம் வந்து நாக்கால
நக்கிற மாதிரியான ஒரு கட்சி. ரொம்ப ரொம்ப அமேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த முகத்தோற்றம், அதை கொஞ்சம் நின்று கவனிச்சோம்னா அந்த பாட்டை வந்து நம்ம ரசிக்கலாம். அவ்வளோ அன்பு வந்து, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வழியை வந்து இந்த செப்பி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கூர்ந்து கவனிச்சா நம்ம அதை ரசிக்க முடியும். இந்த பாட்டு நாக்கு அந்த வாய் திறக்கும் போது அந்த மேல் ஸ்கல்லேருந்து கீழ் ஸ்கல் கொஞ்சம் நகர்ந்து போகக்கூடிய அந்த லோவர் ஜா வந்து நகர்ந்து இருக்கிற அந்த ஒரு இதுவும் இந்த சிற்பத்தில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்காம பார்த்தீங்கன்னா கோணலா அடிச்சிருக்கா ரோன்னு தோணும். ஆனால் அந்த முக திருக்கல் வந்து அப்படி இருக்கும் அந்த லைட்டா ரொம்ப. அது மாதிரி இந்த கல்லோட கலரும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையோட இருக்கும். அது இது வந்து இந்த வட்டத்துல உள்ள ஸ்கல்ப்சர் மாதிரியும் எனக்கு தெரியல. இது வந்து திருமானூர் அந்த பக்கம் அரியலூர் வட்டத்துல வரக்கூடிய கோவில் சிற்பங்கள்ல வர அர்த்தநாரியா இருக்கும்னு தோணுது. ரெண்டு பார்க்கும்போது ரெண்டு இது புரியுது. அந்த வடகரை தென்கரைன்னு இப்படி பிரிக்கும் போது இந்த பக்கத்துல திருவாரூர் இங்க வரும்போது கோஸ்ட் அமைப்பும் சரி, அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களோட அழகும் வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அடுக்குமுறை ஆடரே வேற மாதிரி இருக்கு. இல்ல மன்னர்களுடைய காலவரிசையும் பொறுத்து அது மாறுதுன்றதும் தோணுது. இந்த பூ தான் இங்க வழக்கமா போட்ட ஸ்கல்ப்சர்ல இருந்து இது கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா இந்த 180 டிகிரி ரொட்டேஷன்ல பார்த்தாதான் நம்ம வந்து இந்த ஸ்கல்ப்சரையே பார்க்க முடியும். ஏன்னா இவரு இப்படி இந்த பக்கம் இப்படி திரும்பி இருப்பாரு, அவங்க வந்து அந்த பக்கத்துல இருந்து இப்படி முதுகு பக்கமா வந்து தலைய திருப்புற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. ட்விஸ்டட் போசஸா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்போசிஷன் இந்த ஸ்கல்ப்சர். இன்னொன்னு, நான் திருவலஞ்சுழின்னு போர்டில் பேர் இருக்கிறதுனால எடுத்து வச்சிருக்கேன். உண்மையிலே திருவலஞ்சுழியை தப்பா தப்பா போட்டிருக்கிறாங்களான்னு கூட தெரியல. அதுவும் இந்த ஃபேசிங் வந்து பார்வதியோட ஃபேசிங், இது வந்து சிவனோட ஃபேசிங். ஸ்மைல் இந்த ஸ்கல்ப்சர்ல வந்து அது ஒண்ணு ஒண்ணு மட்டும்தான் உயிர். அந்த நீங்க எங்க தொட்டாலும் அந்த மையப்புள்ளி வந்து சிரிப்பை நோக்கி உங்களோட ஈர்ப்பு இருக்கும். நான் கொஞ்சம் நிறைய போட்டோஸை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி ரன் பண்ணும்போது பார்க்கும்போது எடுக்கும் போதும் எனக்கு அந்த இம்பாக்ட் இருந்து தான் எடுத்தேன். அதை எடுத்ததுக்கு அப்புறம் வியூ பண்ணும் போதும் நான் யோசிச்சு நிறைய பார்த்தேன். எங்கேயாவது ஒரு ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது மிஸ் ஆகுதான்னு கூட பார்த்தேன். பெரும்பாலும் அந்த இது வந்து நல்லாவே இருந்தது. அதனால இந்த உதடு வந்து இதுவும் சிவனோட தான். இது பியூர் ப்ரொஃபைல் கிடையாது, கொஞ்சம் ஒன் தேர்டா இருக்கக்கூடியது. இந்த நடு வரும்பு வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த எட்ஜ் வந்து கால் பங்கு தெரிகிற மாதிரி ரொட்டேஷன்ல. ஆனா இதுலயும் அந்த ஸ்மைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது ப்ரொஃபைல், இது ஸ்ட்ரைட் வியூல மல்டி ஆங்கிள் இருந்து பார்க்கும் போதும் அது என்ஜாயபுல்லா இருக்கு. திருப்பியோட கையில கிளி அமர்ந்திருக்கிறாங்க. அருமையான பிட்ஷாடனர்.
கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய எர்லி சோலா டெம்பிள்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு வரிசை வந்து கங்காளர் பிச்சாடனர். ரெண்டுத்தையும் மாத்தி 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 போய் எந்த கோவில்ல பார்த்தாலும் 20 கிலோமீட்டருக்கு ஒரு எர்லி சோலா டெம்பிள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிச்சாடனரும் ஒன்னு ஒன்னும் ஒன்னுல இருந்து ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கு. மேக்சிமம் ஒன்று ஒன்றும் எக்ஸலண்ட் கிளாசிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ் தான், ஒன்றும் ஒன்றும் மிந்தினது தான். ஆனால் இதில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் வந்து ஒருத்தருக்குள்ளார அந்த செய்கிறவங்களுக்குள்ளார இருந்திருக்கு. அவங்களோட ரொம்ப என்ஜாயபிள் ஃபேவரைட் ஸ்கல்ப்சராக வந்து கங்காளரும் பிச்சாடனரும் இருக்கு. அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், எர்லி சொல்லலாம். மூக்கு உடஞ்சதுனால எல்லாத்துலயுமே சிமெண்ட் வந்து கொஞ்சம் சரி. மானம்பாடி காமிச்சுட்டு முடிச்சேன் சொல்றதா முடிச்சிட்டாரு. கோவில் இடிக்கப்பட்டது அதுதான் ஆரம்பத்திலே போட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்க இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. பாஸ்ட் ஹிஸ்டரியில பிரசன்ட் ஹிஸ்டரியில இருந்துதான் ரிவர்ஸ்ல போக வேண்டிய நிலைமைக்கு இருக்கு இந்த கோவில். ஒரு நிறைய திருப்பு முனை, நிறைய சுவாரஸ்யம். அதுல சென்னை டு கும்பகோணம் அந்த நேஷனல் ஹைவே தான் அந்த கோவிலை வந்து ஹைலைட் பண்ணி விட்டது. அதுக்கு முன்னாடி அந்த கோவில் அங்க இருக்குன்றது யாருக்குமே சத்தியமா தெரியாது. துரதிருஷ்டமா 2002 போல் 2003 நான் ஆர்வசமா அந்த சாலை ஓரமா இருக்கக்கூடிய கோயில்ன்றதுனால போய் நான் அப்பெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த கோயில. ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அந்த ஹைவேஸ் வந்து மார்க்கிங் பண்ணிட்டாங்க அந்த கோவிலுக்கு, ஒரு பார்ட்டை வந்து இது பண்றதா. உடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு அப்படிதான் போஸ்டே போட்டிருப்பாங்க இந்த கோவில காப்பாத்தணும்னு சொல்லி. என்ஹெச்ல தப்பிச்சு ஹெச்ஆர்என்சில அது காலி ஆயிடுச்சு. நம்ப முடியாத ஸ்பெண்டிங் அது ஒரு விதத்துல. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா டெமாலிஷ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க என்ன வேணாலும் சொல்றீங்களா, அதுக்கு பேசாம இடிச்சு இத வந்து அவனாவது ஒரு பாட்டை விட்டுட்டு ஓரமா போறேன்னா அவனை நான் மொத்தமா எடுத்துக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இது இன்னொரு சுவாரஸ்யம், இதுக்கு ஏஎஸ்ஐ ஸ்டேட் ஆர்கியாலஜியோட ப்ரொடெக்டட் மானுமெண்ட். இதான் இன்னைய நிலைமை. ஒன்னும் இல்ல, ஒரு இம்பாக்ட் பாக்குறவங்களுக்கு என்ன பிம்பத்தை ஒன்று பண்ணும் அவ்வளவுதான். அந்த கோவில் பணியை அதை இடித்தது சரியா தவறான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இடத்துல பிளவு பட்டுருச்சு, முக மண்டபம். அதை வேற விதமா சரி பண்ணியிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கோவிலில் முழுசாக கலட்டிட்டு கூட நீங்கள் அடிக்கிறலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது கலட்டுறது எப்படி கலட்டுறது, அதை எப்படி வந்து கோக்கறதுன்றதுல தான் விஷயம் இருக்கு. கலட்டும் போது ஜேசிபி வச்சு இடிச்சாங்க, இடிச்சதை அப்படியே 4 பக்கமும் குப்பை மாதிரி தூக்கி கொட்டிட்டாங்க. நம்பர் போட்டிருக்கோன்னு வேணா உறுதியா சொல்றாங்க, ஆனா ஒண்ணு மேல கல்லை தூக்கி மேல போடும்போது அந்த சிற்பங்கள் எப்படி சிதைவுக்குள்ளாம இருக்கும், அது சரியா அப்படின்றது. இது வந்து ஒரு ஏஎஸ்ஐ பண்ணக்கூடிய ஒர்க்கா, ஆர்கியாலஜி பண்ணக்கூடிய ஒர்க்கா அப்படின்றது. ஆ
அதையும் பார்த்தீங்கன்னா போகுது. பழமை மாறாமல் கட்டித்தரப்படும், கட்டித்தரப்படும். இது அந்த கோவிலுடைய முகப்பு தோற்றம். இந்த துவாரபாலகர் இருக்கிற இடத்துல இந்த பைரவருடைய சிற்பம் இருக்கு. இது அந்த கோவிலுடைய தெற்கு புறம் முதல் வரிசையில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. இங்க வந்து சாரி பிஷாடனர், இது பிஷாடனர் நடராஜர். முக்கியமா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், இங்க நடராஜர் படம் நான் வச்சிருக்கல. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் சிற்பத்தை வந்து தொடர்பு படுத்தணும்னா வந்து வடக்கு புறத்துல ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு, 9 கல்வெட்டு இருந்திருக்கு. அதுல 3 வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி ஆண்டு, இன்னொன்னு முதல் குலோத்துங்கனுடைய ஆட்சி ஆண்டுல வரக்கூடிய 6 கல்வெட்டு இருக்கு. அதுல ஒரு கல்வெட்டு வந்து தமிழ் கூத்து அப்படின்ற ஒரு கூத்து வந்து இந்த கோவில்ல சித்திரை திருவிழாவில நடந்திருந்திருக்குன்றத பதிவு செஞ்சிருக்கு. இப்படி குடக்கூத்துன்ற ஒரு முறை, இப்படி பலவிதமான கூத்துகள் இருந்தாலும் தமிழ் கூத்துன்றது வந்து எந்த கோவில்லையும் பெரிய அளவுல பதிவு செய்யப்படல. அப்படி ஒரு கூத்து இங்க நடந்தாதான் இந்த கோவில் கல்வெட்டு பதிவு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய எவிடன்ஸ்ன்றத வந்து குடவாயத்துல இருந்து மற்றவங்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ன்ற அந்த பேர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய கூத்து நடந்த ஒரு கோவில் அது. ஒரு இதுல வந்து இங்க இருக்கிறது ராஜேந்திரனும் அவனுடைய குடும்பத்தரமாதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு இது. மற்றவர்களும் வழிபடுற மாதிரி இது சிற்பம் இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவுதான் அதோடைய உயரம். மினியேச்சர், மினியேச்சர் முக்கால் முக்கால் அடி இருக்கக்கூடிய. இல்ல இல்ல, இது மற்றவர்கள் இது வந்து காலி நடனம் தூணோடைய பகுதி. இது நடராஜர் அந்த தஞ்சை பெரிய கோவில் பெயிண்டிங் ராஜராஜனும் மனைவியரும் சிதம்பரத்தில் நிக்கிற மாதிரியான